கூட நடித்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்து சொன்னோம்னா மேக்ஸிமம் வந்து நியூ ஃபேஸ் தான். ரேணுகுண்டல் எப்படி நிறைய நியூ ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது தவிர்த்து பார்த்தா லைக் ரோஹிணி மேம் வந்து என்னோட சைக்கியாட்ரிஸ்ட்டாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். என்னுடைய அம்மாவாக யுவராணி மேடம் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து இவங்க தான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் எங்கள் படத்தில். மற்ற எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ் தான். எங்கள் காடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய நிலா, நிறைய நட்சத்திரம், அருவியெல்லாம் இருக்கும். மனசுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அது எப்போ குழப்பம் அடையுதோ, எப்போ கலைஞ்சு போயிடுதோ, அப்பத்துலேருந்து ப்ராப்ளம். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப ப்ரெஷரில் இருந்தோம். நிறையா இந்த படத்தோட ஸ்டோரி ஐடியாலாம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபியர் பண்ணி இந்த ட்ரைலரை ரிலீஸ் பண்ணோம். சம்மர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லார் சைட்லேருந்தும் சம்மர் ரெஸ்பான்ஸ். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் என்னோடய ஃபேஸ்புக் வாலில் தான் நான் ஃபஸ்ட்டு நான் ட்ரைலரை போஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலி சிம்புவா நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், யூ டிட் ஏ குட் ஜாப், இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய நண்பர்கள் சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே நல்லாயிருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எப்படி எல்லாருமே கேர் எடுத்து பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அதே மாதிரி இந்த ஹோல் ஃபிலிமே வந்து எங்கள் அப்பா ரொம்ப கேர் எடுத்து பண்ணுறாங்க. ப்ரமோஷன் பண்ணுற விஷயம் எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஹீ இஸ் வெரி ஹாப்பி. நான் என்னோட ஒர்க் பற்றி அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை ஹிம் அப்படின்ட்டு. ஐ திங்க் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த படம் வரும். என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவர் சந்தோஷப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் தாங்க. ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. அவங்க கொடுக்குற சப்போர்ட், கூட இருக்கிற நண்பர்கள் அவங்கெல்லாம் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என்னோடய சிஸ்டர் எல்லாருமே வந்து என்னோடய நலனுக்காக ப்ரே பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து நான் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஐ வில் பி பிளஸ்ட். பாகாயத்ரி ஃபியூச்சரில் என்ன மாதிரி ரோல்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா சைக்கோ ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த விஷயம் வந்து செகண்ட் ப்ராஜெக்ட்லேயே கிடச்சிச்சு. இனி என்னுடைய அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு என்டர்டெய்னராக எப்படி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் என்ன. இப்போது எல்லோருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு படம், அந்த மாதிரி படத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி எப்படி என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான். லைக் ஃபைட் பண்ணி, கமர்ஷியல் டான்ஸ் பண்ணி, ஒரு என்டர்டெய்னராக, தட் வில் பி மை நெக்ஸ்ட் திங். அந்த மாதிரி தான் ரோல் பண்ணும் நெக்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபேவரட் ஆக்டர், எல்லாரோடைய ஃபேவரட் ஆக்டர் ரஜினிகாந்த் தாங்க. வேறு யாருமே இருக்க முடியாது. சின்ன குழந்தையிலேருந்து சாப்பிடும் போது அவருடைய காமெடி சீன், இந்த ஃபைட்டு, அவர் பேசுகிற ஸ்டைலு, அது எல்லாமே வந்து அவங்க இழுத்துக்கணும்னு இல்லை, அதுவே உள்ளார போயிடும். என்னோடய ஃபேவரட் ஆக்டர் ரஜினிகாந்த் தான். சினிமாவுக்கு வரலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் சினிமாவுக்கு வர்றத முடிவுங்கிறது வந்து நான் காலேஜில் இருக்கும்போது தான் எடுத்த முடிவு. பட் ஐ ஹேட் எ டிசைர் டு கம் இன்சைட் சினிமா ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். சின்ன வயசுலேருந்தே படம் பார்க்குறப்ப இருக்கட்டும், நடிக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசில் இல்லை. சினிமானா பிடிக்கும், சினிமாவில் ஏதாவது ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன் கூட பிடிக்கும். கதை பண்ணுறதுலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு சினிமா பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன். பட்டு காலேஜில் படிக்கும் போது தான் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். நான் நடிக்கலைன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு உண்மையிலே என்னால் நினச்சே பார்க்க முடியல. எனக்கு நான் யோசிக்கிறதே எல்லா விஷயமும் சினிமாவை பற்றி தான். அது இல்லைனா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் தான் எனக்கே. நாளை காலையில அங்க ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணோட அங்க இருப்பேன். சரியா? வருவாளா? வருவா கார்த்திக், கண்டிப்பா வருவா. இவ்வளவு நேரம் பொறுமையா எனக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அதை நீங்க எல்லாரும் ரொம்ப பொறுமையா உட்காந்து பாத்திருக்கீங்க. தேங்க்யூ. படம் இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு வாட்ச் த மூவி அண்ட் சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ.